உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, இந்த கோயில் பூசாரி சொல்றதை வச்சு பார்த்தா இங்க போலீஸ் சாமியார் யாரோ சுத்திட்டு இருக்கான்னு தோணுது. அவனதான் நிஜமான சாமியார்னு தீபா சிஸ்டர் நம்பி உங்க அம்மா பிரச்சனைய பத்தி சொல்லியிருக்கணும். அவன் தான் ஆத்து தண்ணியில மிதக்கிற பரிகாரத்தை சொல்லி சிஸ்டரை ஆபத்துல சிக்க வச்சிருக்கணும். என்ன மாப்ள, ஏதோ யோசனையிலே இருக்க? தீபா ஒரு இன்னசென்டானவங்கடா, அவங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? அவங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன மாப்ள, நீ ஃபேக்டரியில வேலை செய்யறப்ப, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறப்ப நிறைய பேரோட பிரச்சனைய முன்னாடி நின்று தீர்த்து வச்சிருக்க, ஆறுதல் சொல்லியிருக்க, நம்பிக்கை விட்டுற விதமா பேசியிருக்க. இப்ப நீயே இப்படி குழம்பலாமா? நம்பிக்கையா இரு மாப்ள, தீபா சிஸ்டருக்கு எதுவும் ஆகாது, அவங்கள நாம கண்டிப்பா காப்பாத்திரலாம். அந்த நம்பிக்கையில தான் நானும் வந்திருக்கேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க, இறங்கி வாங்க, வாங்க. என்ன, எதுக்கு வண்டி நிறுத்துறீங்க? இந்த பக்கம் எங்க சார் போறீங்க? ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம் சார். இந்த பக்கம் ஊரோ கடையோ எதுவுமே கிடையாது. நேரா போனீங்கன்னா மலை அடிவாரத்துல முட்டி தான் நிக்கும். தயவு செய்து வந்த வழியில திரும்பி போயிடுங்க. சரிங்க, இந்த பக்கம் ஆறு எதுனா இருக்கா? வந்த வழியிலேயே திரும்ப போய் வலது பக்கம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஆறு வரும். சரிங்க, இந்த சைட்ல சாமியார் யாராவது பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு சாமியார் யாரும் இல்ல. ஆனா ரெண்டு நாளா இந்த பக்கம் ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரி சாமியார் மாதிரியே சுத்திட்டு இருக்கான். அவனை பார்த்தா சாமியார் மாதிரி தான் இருக்கான். தீர விசாரிச்சாதான் அவன் ஒரிஜினல் சாமியாரா இல்லையான்னு தெரிய வரும் சார். பொழுது சாயறதுக்குள்ள வீடு போய் சேருங்க சார். மாப்ள, அவர் சொல்லிட்டு போறத பார்த்தா ஆத்தோரத்துல தான் அந்த டூப்ளிகேட் சாமியார் இருக்கான்னு நினைக்கிறேன். தீபா சிஸ்டரும் அங்கதான் இருக்கணும். அவன் சிஸ்டர் ஏதாச்சும் பண்றதுக்குள்ள நாம உடனே போயாகணும். மாப்ள, வந்து வண்டி ஏடு. அம்மு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவரு நான் வீட்டுல இருந்தாலும் இல்ல வெளிய இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு வர. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல, நான் கிச்சன்ல ஏதாச்சும் வேலையா இருந்தா வெளியே இருக்கிற அவரு போன் பண்ணி என்ன கிச்சன்ல இருக்கியான்னு கேப்பாரு. அதே மாதிரி நான் ஷாப்பிங்ல இருந்தா என்ன ஷாப்பிங்ல இருக்கியான்னு கரெக்டா கேப்பாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி அவர் கரெக்டா சொல்றாருன்னு. அவர் மனசுல நினைக்கிறத நானும் சொல்லுவேன், என் மனசுல நினைக்கிறத அவரும் சொல்லுவாரு. ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு வேவ் லெங்க் செட் ஆயிருக்கு. இப்ப கூட அவர் என்ன இங்க தேடி வந்தாலும் வருவார்னு என் மனசுக்கு தோணிட்டே இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.